நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 41-46, பக்கம் 418, மார்ச் 1908. தலைப்பு: ஜீவ அப்பம் நானே. ஆதார வசன பகுதி: யோவான் 6:26-37 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே என்றார். அற்புதகரமாக அருளப்பட்டதான போஜனத்தை புசித்த பிற்பாடு ஜனக்கூட்டத்தார் தங்களுடைய வழக்கத்தின்படியே தங்களது வெளி வஸ்திரங்களினால் தங்களை போர்த்தி கொண்டு புல்வெளியில் படுத்து கொண்டார்கள். இன்றும் கூட பாலஸ்தீனாவிலுள்ள ஏழை மக்கள் பிரயாணம் பண்ணுகையில் இப்படியாக படுத்துக்கொள்வது வழக்கமாய் காணப்பட்டு வருகின்றது. காலையில் அவர்கள் தங்கள் உபகாரியை தேடினார்கள். இயேசு அதே பகுதியில்தான் காணப்படுவார் என்பதை எதிர்பார்த்தவர்களாகவும் அவர் தங்களுக்கு அற்புதகரமாக காலை உணவையும் கொடுப்பார் என்று சந்தேகத்திற்கிடமின்றி எதிர்பார்ப்பவர்களாகவும் அவரை தேடினார்கள். ஆனால் அவரையோ அல்லது சீஷர்கள் வந்ததான படகையோ காண முடியாததினால் அவர்கள் எருசலேமை நோக்கி பிரயாணித்தவர்களானார்கள். ஆனாலும் இன்னும் பிரபலமிக்க மேசியாவை கவனமாய் பார்த்து கொண்டே பிரயாணித்தவர்களாய் காணப்பட்டனர். இறுதியில் கர்த்தரையும் அவரோடு கூட இருந்தவர்களையும் கண்டடைந்த போது தாங்கள் அவரை தேடினது குறித்து கூறினார்கள். மற்றும் இங்கு நமது கர்த்தர் கொடுத்த பதிலோடுதான் நம்முடைய இன்றைய பாடம் ஆரம்பமாகின்றது. நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் இலவசமாய் ரா உணவு புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்பதாக இயேசுவின் பதில் காணப்பட்டது. இங்கு காரியத்தினை மிகவும் அழுத்தி தெரிவிக்காததில் உள்ள கர்த்தருடைய ஞானத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அவர் அற்புதம் செய்த போது எந்த பிரசங்கமும் பண்ணவில்லை, மாறாக அற்புதம் அதன் தாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு அனுமதித்தார். ஆனால் இப்பொழுதோ மற்றொரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு பதிலாக தமது அற்புதத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு பிரசங்கம் பண்ணினார். அவரது கண்டனமானது கடுமையானதாக இல்லை, எனினும் தெளிவாய் சுட்டி காட்டுகின்றதாய் இருந்தது. அதாவது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் கொடுக்கும் போஜன வகைக்காகவே நாடுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்ததற்கான அவரது நியமிக்கப்பட்ட கருவியாக குறித்திருக்கிறார், சுட்டிக்காட்டியிருக்கிறார், முத்திருத்திருக்கிறார் என்று இயேசு கூறினார். இவ்வார்த்தைகளுக்குள் அடங்கியுள்ளதான படிப்பினையானது தெளிவானதாகவும் அன்று போல் இன்றும் பொருந்தக்கூடியதாகவே காணப்படுகின்றது. ஒட்டுமொத்த உலகத்திற்கான பிரச்சனை என்னவெனில், அவர்கள் ஒன்றில் பூமி கடத்த லட்சியம் உடையவர்களாகவோ அல்லது லட்சியம் ஏதும் இல்லாதவர்களாகவோ காணப்படுகின்றனர். மற்றும் இவை இரண்டிலும் லட்சியம் ஏதும் இல்லாத நிலைமையே மோசமான நிலைமையாக காணப்படுகின்றது. லட்சியம் உடையவர்களும் வாழ்க்கைக்கென்று நோக்கம் உடையவர்களுமான ஜனங்கள்தான் எதையாகிலும் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நிறைவேற்றுகின்றவர்களாக காணப்படுகின்றனர். இவர்கள் உலக ஞானிகளாக இருந்து ஒரு காலத்தில் கொஞ்சம் புல் முளைத்த இடத்தில் அதிகம் புற்கள் முளைக்க பண்ணினவர்களாகவும் தொழிற்சாலை மற்றும் தொழிற்கூடங்கள் கட்டினவர்களாகவும் பெரிய வியாபார நிறுவனங்களை நடத்தினவர்களாகவும் காணப்படுகின்றனர். மற்றும் சமுதாய பண்பாட்டினுடைய உயர்வுக்கு இவர்களுடைய பங்களிப்பு மிகவும் பெரியதாய் இருக்கின்றது. இவர்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று அல்லது ஞானவான்களாக வேண்டும் என்று அல்லது புகழ்மிக்கவர்கள் பிரபலமிக்கவர்களாக வேண்டும் என்று லட்சியமுடையவர்களாக காணப்படுகின்றனர். மற்றும் இந்த லட்சியங்களானது இவர்களை கிரியை செய்திட தூண்டுகின்றது. ஆனால் அந்தோ பரிதாபம், பெரும்பான்மையான மனுக்குலமானது மிகவும் மோசமான நிலைமையில் காணப்படுகின்றனர். காரணம், இவர்கள் லட்சியம் ஏதும் அற்றவர்களாக ஜீவிப்பதற்கென புசிப்பவர்களாகவும் புசிப்பதற்கென ஜீவிப்பவர்களாகவும் மாத்திரம் காணப்படுகின்றனர். அதாவது,
உயர் அறிவுள்ள விலங்குகளாக மாத்திரமே ஜீவிக்கின்றனர். அழிந்து போகின்றதான உணவிற்காக இவர்கள் உழைக்கின்றனர். இதுவே இவர்களது லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் காணப்படுகின்றது. மேலும் சில சமயம் குடிப்பதற்காகவே உழைக்கின்றனர். இது இவர்களிடம் உள்ள அனைத்தையும் திருடி போட்டு விடுகின்றதாய் இருக்கின்றது. இந்த யுகம் முழுவதிலும் உள்ள தம்முடைய பின்னடியார்களை உள்ளடக்கி தாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தமது வாயின் வார்த்தைகளிலுள்ள செய்தியை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகின்றார். அதென்னவெனில், தற்காலத்தினுடைய சூழ்நிலைகளின் கீழ் அழிந்து போகக்கூடிய உணவு என்பது அவசியமாய் காணப்பட்டாலும் கூட, தம்முடைய பின்னடியார்களாக காணப்படுகிறவர்கள் தங்கள் பரமபிதா தங்களது தேவை இன்னது என்று அறிவார் என்பதையும், கவலைக்கிடமான தேவையான நிலைக்குள் அனுமதிக்க மாட்டார் என்பதையும் நினைவு கூறுவார்கள். இப்படியாக அழிந்து போகிற உணவுக்காக கவலை கொள்ளாததினால் அவர்கள் தங்களது கவனத்தை பூமிக்குரியவைகள் மீது இல்லாமல் பரலோக லட்சியங்களிடத்திற்கு திருப்ப முடியும். இந்த பரலோக லட்சியங்கள் என்பது அவர்களால் விரும்பப்படுகின்றதான சிறந்தவைகளாகவும் பிரம்மாண்டமானவைகளாகவும் இருக்கின்றன. ஏனெனில், இப்படிப்பட்டதான பாக்கியமான ஜனங்கள் நித்தியமான ஜீவனுக்குரிய தெய்வீக ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள் கடந்து வருகின்றவர்களாக இருக்கின்றனர். எந்த ஆகாரமானது உணவானது இத்தகையதோர் பரலோக லட்சியங்களை அவர்களிடத்தில் உருவாக்குகின்றதோ மற்றும் அதன் திருப்திக்கு நேராக வழிநடத்துகின்றதோ, அதுவே உண்மையான ஆகாரமாகவும் அடையத்தக்கதாக அனைத்து முயற்சிகளையும் எடுப்பதற்கு பாத்திரமான ஆகாரமாகவும் உள்ளது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பிரசங்கமானது அதன் பலனை கொணர்ந்தது. தாங்கள் லட்சியமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர், அல்லது தங்களது லட்சியங்களானது பூமி கடுத்தவைகளாகவும் மற்றும் இதனால் தாங்கள் மறிக்கையில் தங்களது லட்சியமும் அழிந்து போவதாக காணப்படுகின்றது என்பதை ஜனங்கள் உணர்ந்தவர்களாக தெய்வீக தயவை கொண்டு வருகிறதும் தங்களுக்கு நித்திய ஜீவனை அருளுகின்றதுமான உணவை பெற்றுக்கொள்வதற்கு தாங்கள் எந்த வகை கிரியையை நடப்பிக்கும்படிக்கு அவர் குறிப்பிடுகின்றார் என்று கர்த்தரிடம் கேட்டார்கள். தேவனுக்கேற்ற கிரியை என்று நீர் குறிப்பிடுகிறீரே, அது என்ன என்று அவரிடம் கேட்டார்கள். இக்காரியத்தையே அவர்கள் கேட்க வேண்டுமென்றும் மற்றும் இதற்கே பதிலளிக்க வேண்டுமென்றும் இயேசு விரும்பினார். தாம் தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா என்று தம்மேல் அவர்கள் உடனடியாக விசுவாசம் வைப்பதே அவர்களுக்கான கிரியையாய் இருக்கிறது என்று அவர் பதிலளித்தார். ஆனால் அவர்களோ, உம்மை மேசியா என்று நாங்கள் எண்ணுவதற்கு எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? நீர் மேசியா என்பதை நிரூபிக்கிறதான தீர்க்கமான அடையாளம் எதையாகிலும் எங்களுக்கு நடப்பியும் அப்போது நாங்கள் விசுவாசிப்போம். நீர் நேற்று சாயங்காலம் 5 அப்பமும் 2 சிறு மீன்களையும் கொண்டு 5000 பேரிருந்த எங்களுக்கு போஷித்த காரியமானது உம்முடைய மேசியாத்துவத்தை ஒன்றும் நிரூபிப்பதில்லை. மேசியா மோசே போன்று காணப்படுவார். மோசையை பார்க்கிலும் பெரியவராய் மாத்திரம் காணப்படுவார். மற்றும் நீர் பண்ணின அற்புதமானது மோசேயினால் நிறைவேற்றப்பட்டதான சில அற்புதங்களை காட்டிலும் பெரிதாய் ஒன்றும் இல்லை. 5000 பேருக்கு 1 நேர உணவு கொடுப்பதற்கு உம்மிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தன. ஆனால் மோசேவோ எந்த உணவையும் கையில் பெற்றிருக்காமலேயே எங்கள் பிதாக்களை வருடக்கணக்காக வனாந்திரத்தில் போஷித்தார். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி மோசே அருளியதான மன்னாவானது வானத்திலிருந்து வந்ததாய் இருந்தது என்றார்கள். சில விதங்களில் பார்க்கையில் அவர்கள் நன்கு சிந்தனை செய்கிறவர்களாக தெரிகின்றனர். அவர்கள் மிகவும் எளிதாய் ஒன்றும் மனம் மாற்றப்பட முடியாது. இயேசுதான் மேசியா என்று விசுவாசம் வைப்பதற்கு முன்னதாக தங்களுக்கு நன்கு நம்பிக்கை உண்டாக வேண்டுமென்று அவர்கள் விரும்பினார்கள். போலி மேசியாக்களினால் ஏமாற்றப்பட்ட மற்றவர்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள்.
வேதவாக்கிய பதிவுகளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கவும் மற்றும் தங்களது மேசியாவென ஏற்றுக்கொள்ளப்படுபவர் மோசேயை காட்டிலும் பெரியவராக இருந்து தங்களையும் அனைத்து ஜனங்களையும் போஷிக்க முடிகிறவராகவும் அதுவும் மோசேயினால் வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்டதை காட்டிலும் மேன்மையான அப்பத்தினால் போஷிக்க முடிகிறவராகவும் இருக்கின்றாரா என்று பார்க்க வேண்டுமென மனதில் எண்ணிக்கொண்டவர்களாய் காணப்பட்டனர். இப்பொழுது தம்முடைய போதனையை விளக்குவதற்கும் தமக்கும் மோசேக்கும் இடையிலான ஒப்புமை என்பது யார் மிக சிறந்த வகையான பூமி கடுத்த உணவையும் மற்றும் அதை அதிகமாகவும் கொடுக்க போகிறார்கள் என்பதாக இல்லாமல், மாறாக தாம் பரலோக ஜீவனை அவர்களுக்கு பெற்றுத்தருகின்றதான ஓர் பரலோக உணவை, ஓர் ஆவிக்குரிய உணவை அருளுவார் என்பதை காண்பித்து கொடுப்பதற்குமான இயேசுவின் வேலை வந்தது. ஆகையால் மன்னாவை மோசே கொடுத்தார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்ததில் உள்ள தவறினை முதலாவதாக அவர்களது கவனத்திற்கு கொண்டு வரும் விதமாக வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே கொடுக்கவில்லை, மாறாக என் பிதாவே கொடுத்தார். தவறுதலாய் இன்னொருவருக்கு கீர்த்தியை சாற்றாதீர்கள். இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணிக்கன் எனும் விதத்தில் மோசே உண்மையில் கர்த்தருடைய கனமிக்க ஊழியக்காரன்தான். ஆனாலும் அவர் மன்னாவை வழங்கவோ அனுப்பி வைக்கவோ இல்லை. வனாந்தரத்தில் காணப்படுகையில் மன்னாவை அனுப்பி வைத்ததான என் பிதா இப்பொழுது வேறொரு வகையான அப்பத்தை, வேறொரு வகையான உணவை, வேறொரு வகையான வானத்திலிருந்து வந்த சொல்லர்த்தமானதாய் காணப்படாமல் மாறாக அடையாளமாய் காணப்படுகின்றதான மன்னாவை அனுப்பியுள்ளார். தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் இப்பொழுது அனுப்பவிருக்கும் மன்னாவும் வானத்திலிருந்து இறங்கி வந்ததாய் காணப்படுகின்றது. மற்றும் அது சில நாட்களுக்கென்று மாத்திரம் அல்லாமல், சில வருடங்களுக்கென்று இல்லாமல், மாறாக நித்திய காலமும் முழு மனுக்குலத்தினிடத்திற்குமான ஜீவ அப்பமாக இருக்கும்படிக்கு நோக்கம் கொண்டிருக்க பெற்றுள்ளது என்கிறார். இந்த அப்பத்தை இப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இந்த அப்பத்தை இப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்பதான அவர்களது பதிலை வைத்து பார்க்கும்போது பாடங்கள் அவர்களுடைய இருதயங்களை தொட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைக்கும் ஜீவ தண்ணீர் எனும் அடையாள வார்த்தையினால் ஜீவன் எனும் அன்பளிப்பை ஈவை குறித்து கர்த்தர் சமாரியா ஸ்திரீயிடம் சொன்னபோது அவள் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கூறின வார்த்தைகளுக்கும் இடையே ஒற்றுமை இருப்பதை நாம் கவனிக்கின்றோம். இரண்டு தருணங்களின் போதான பதிலானது அக்காலகட்டத்தில் யூதர்களுக்கும் மற்றும் சமாரியர்களுக்கும் தங்களுக்கு இருப்பதை காட்டிலும் மேலான ஏதோ ஒன்றிற்கான ஏக்கம் இருந்துள்ளதை நமக்கு காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. மனித மனங்களில் எல்லையில்லாத ஏக்கங்கள் உள்ளன, நித்தியமான ஜீவனுக்கான ஏக்கங்கள் உள்ளன என்று ஒரு கவிஞன் குறிப்பிட்டிருக்கின்றார். நெடுங்காலத்திற்கு முன்புள்ள சரித்திரங்களானது எவ்வாறு அனைத்து தேசங்களிலும் உள்ள ஜனங்கள் தற்கால ஜீவியத்தை நீடிக்கத்தக்கதாகவும் கூடுமானால் மரணத்தை முற்றிலுமாக ஒழித்து போடத்தக்கதாகவும் ஆரோக்கியம் தரும் உணவுகளையும் ஆரோக்கியம் தரும் ஊற்றுகளையும் நாடினார்கள் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. இது இன்னமும் அடையப்பெறவில்லை என்பதை அனைவருமே உணர்ந்துள்ளனர். மற்றும் இதற்கான போராட்டம் இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஜீவன் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்பதான இத்தகைய ஏக்கங்களினுடைய தாக்கத்தினாலேயே மருந்து மாத்திரைகள் உண்டாக்கப்படுகின்றன. ஜீவனை நீட்டிக்க பண்ணுவதற்கான மனித மனதினுடைய இத்தகைய ஏக்கங்களுக்காக நாம் மனமகிழ்வுகிறோம். இந்த ஏக்கமே இப்பாடத்தில் இடம்பெறும் சம்பவத்திலும் சமாரியா ஸ்திரீயின் சம்பவத்திலும் கர்த்தர் வழங்கும் நித்திய ஜீவன் பற்றி அதிகமாய் விசாரிப்பதற்கு அடிப்படையாய் அமைகிறது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்றார். மீண்டுமாக நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஜனங்களுடைய புரிந்து கொள்களின் ஆழத்தை காட்டிலும்
ஆழம் இருந்தது என்பதில் ஐயமில்லை. ஜனங்களுடைய திகைப்பை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. அப்போது பெந்தகோஸ்தே நாள் வராததினாலும் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்பதினாலும் அவர்கள் அப்பொழுது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை என்பதை நாம் நினைவு கூறுகையில் அவர்கள் மேல் நமக்கு அனுதாபம் ஏற்படுகின்றது. இந்த கேள்வியானது இன்றுள்ள கர்த்தருடைய ஜனங்கள் அநேகருக்கு மிகவும் புரியாத ஒன்றாக உள்ளது. மற்றும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை தவிர வேறு எவரும் இதை தெளிவாய் புரிந்து கொள்வதில்லை. நம்மால் முடிந்த மட்டும் அவ்வசன பகுதியை ஆராய்வதன் மூலமாக காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இங்கு இயேசு தாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கின்றார், அதாவது மேகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்ததான மன்னாவை போன்று மாத்திரம் இல்லாமல், மாறாக உலகம் உண்டாவதற்கு முன்னதாக பிதாவோடு தமக்கிருந்த மகிமையை துறந்த நிலையிலும் தமது முந்தைய ஆவியின் சுபாவத்திலிருந்து இப்போது மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவாக தாம் அவர்களுக்கு முன்பாக நின்று பேசிக்கொண்டிருக்கின்றதான பூமிக்குரிய சுபாவத்திற்கு தாழ்த்தப்பட்ட நிலையிலும் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறார் என்று விவரித்தார். ஆனால் தாம் உயிரோடு இருக்கையில் அவர்களால் அவரை புசிக்க முடியாது, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று அவர் கூறின போதும் அவர்களால் அவர் என்ன அர்த்தத்தில் கூறினார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல், இந்த மனுஷன் தன்னுடைய மாம்சத்தை புசிப்பதற்கு நமக்கு கொடுப்பாரோ, இப்படியான அர்த்தத்தில்தான் அவர் பேசினாரோ என்று யோசித்தவர்களானார்கள். பாடம் அவர்கள் கிரகிக்க முடியாத அளவுக்கு மிகவும் ஆழமாய் காணப்பட்டது. ஆனால் இது நமக்கு மிகவும் ஆழமாய் காணப்படாததற்கு தேவனுக்கு நன்றி. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று கூறி சில சீஷர்களில் சிலர் அவரை விட்டு பிரிந்து அவருடனே கூட நடவாமல் போய்விட்டது. போய்விட்டது போலவே இன்றும் கூட கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் அடிப்படையாக விளங்கும் இவ்வுபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் காணப்படுகின்றனர். இந்த ஒரு பாடத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இதன் மீது கட்டியெழுப்பி காணப்படுகின்றதான மற்ற பாடங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுவார்கள். நான் கொடுக்கும் அப்பம் உலகின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று கர்த்தர் இன்னும் விவரித்து கொடுத்தார். அவர் தமது மாம்சத்தை கொடுத்து கொண்டே இருந்த போதிலும் அவர்களுக்கென்று ஊழியம் புரிவதில் அந்த மாம்சத்தின் சத்துவத்தை அதன் பலத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்த போதிலும் அவரது மாம்சத்தை அவர் இன்னமும் கொடுக்கவில்லை. மரணத்தில், அதாவது சிலுவையின் மரணத்தில் அவர் தம்முடைய யாவையும் ஒப்படைப்பதன் மூலம் தமது பலியின் வேலையை அவர் நிறைவேற்றுவார். இதை அவர் கொஞ்சம் காலம் கழித்து செய்து முடித்தார். நாம் அவரது மாம்சத்தை புசிக்கின்றோம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நாம் சொல்லர்த்தமாய் இயேசுவின் மாம்சத்தை புசிப்பதில்லை, அதை விசுவாசத்தினாலேயே புசிக்கின்றோம். அதாவது நமக்காக மரணத்தில் அவர் ஒப்படைத்ததான அவரது மாம்சத்தினுடைய புண்ணியத்தினை, பயனை விசுவாசத்தின் வாயிலாக நாம் நமதாக்கிக் கொள்கின்றோம். ஏன் இப்படியாக, மற்றும் அவர் எதை ஒப்படைத்தார், மற்றும் அதில் நாம் எவ்வாறு பங்கடைவது? நம்முடைய பதில் என்னவெனில், மனுக்குலத்தின் தலையாகிய ஆதாம் கீழ்ப்படியாமையின் காரணமாக தனது ஜீவனை இழந்து போனபடியால் தேவனுடன் இசைவாய் காணப்படுகின்றதான ஒரு பரிபூரணமான சந்ததியை இனப்பெருக்கம் பண்ணிடுவதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் உரிய சிலாக்கியமுடையவராய் அவர் இருப்பதற்கு பதிலாக அவரது சந்ததியும் அவரை போலவே மரிக்கின்றவர்களாகவும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரம் அற்றவர்களாகவும் காணப்பட்டனர். தேவனுடைய ஏற்பாட்டில் மீட்பிற்கான ஒரு பலி அவசியமாய் இருந்தது. அதாவது ஆதாமின் ஸ்தானத்தை ஒருவர் எடுத்துக்கொண்டு ஆதாம் விடுதலையடையத்தக்கதாகவும் ஆதி தண்டனை தீர்ப்பிலிருந்து அவரது சந்ததியை விடுவிக்கத்தக்கதாகவும் அவருக்காக மரிப்பது அவசியமாய் இருந்தது. பரிபூரணமான நிலைமையிலும்
நீதிக்கு முன்பாக தனது சகோதரனுக்காக ஒரு மீட்கும் பொருளை கொடுக்க முடிந்த நிலையிலும் எந்த ஒரு மனுஷனும் காணப்படவில்லை. ஏனெனில் அனைவரும் பாவிகளாகவும் நித்திய ஜீவனுக்கு அவசியமென தேவன் அங்கீகரிக்கின்றதான பரிபூரணத்திற்கும் மகிமைக்கும் குறைவுபட்டவர்களாகவும் காணப்படுகின்றனர். இத்தேவைகளை சந்திப்பதற்கென தேவன் தம்முடைய குமாரனை ஏற்பாடு பண்ணினார். குமாரன் தம்முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு தாமாய் முன்வந்து மகிழ்ச்சியுடன் அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மரித்தார். ஆகையால் நமது கர்த்தருடைய மாம்சம் மனித சுபாவமானது ஆதாமுக்காகவும் அவரது சந்ததிக்காகவும் கொடுக்கப்பட்டது மற்றும் மனுக்குலத்தின் உலகமானது மரண தண்டனை தீர்ப்பின் கீழிருந்து மீட்கப்படத்தக்கதாக அவரது மாம்சம் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டதாய் இருந்தது. இப்படியாக இயேசு தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவராய் இருந்தார் மற்றும் நாம் அனைவரும் அழிவுக்குரிய வஸ்துக்களாகிய பொன் மற்றும் வெள்ளியினால் மீட்கப்படாமல் மாறாக குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ஜீவனாலே மீட்கப்பட்டிருக்கின்றோம். 1 பேதுரு 1:18-19. கிறிஸ்து மாம்சமாக்கப்படுவதின் அவசியம் என்ன என்றும் மரணத்திற்குள்ளாக கடந்து செல்வதின் மூலமாக உலகத்தின் ஜீவனுக்காக கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை கொடுக்க வேண்டியது அவருக்கு எப்படி அவசியமாய் இருந்தது என்றும் நாங்கள் இங்கு அறிந்து கொண்டோம். எனினும் அவரது மாம்சத்தை நாங்கள் எவ்வாறு புசிப்பது என்று எவரேனும் கேள்வி எழுப்புவீர்களா? ஆ, அடையாளமான வார்த்தைகளில் கொடுக்கப்பட்டதான இக்காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது அது அருமையாயும் எளிமையாயும் அர்த்தமுள்ளதாயும் தோன்றும் என்று நாம் பதிலளிக்கின்றோம். கர்த்தருடைய மாம்சத்தை புசிக்கும் காரியமானது அவரது பலியினாலான நன்மையை அடையும் அனைவரின் விஷயத்திலும் தனிப்பட்ட காரியமாய் காணப்படுகின்றது. புசித்தல் என்பது விசுவாசத்தின் மூலம் சொந்தமாக்கிக் கொள்வதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் மீட்பு குறித்த புரிந்து கொள்ளுதலுக்குள் ஒருவன் வந்து அதை விசுவாசித்த நிலையில் ஜபத்தில் தேவனிடத்தில் கடந்து போய் விசுவாசத்தின் மூலமாக தனது பாவங்களுக்கான மன்னிப்பையும் தேவனோடு ஒப்புரவாகுதலையும் ஏற்றுக்கொள்கையில் அவன் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்கின்றவனாகுகின்றான். அவன் நமது கர்த்தருடைய மாம்சம் அதாவது பலியானது பெற்றுத்தந்ததான அந்த நன்மைகளில் அல்லது அனுகூலங்களில் பங்கடைகிறவனாகுகின்றான். நாம் புசிப்பதன் மூலம் நீதிமானாக்கப்படுதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இப்படியாக விசுவாசத்தின் வாயிலாக புசிப்பதன் விளைவாக நமது கர்த்தர் பரிபூரண மனிதனாக பெற்றிருந்ததான சாக்கியங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஒருவன் தனதாக்கிக் கொள்கின்றான். இது மனித தளத்திலான நம்முடைய நீதிமானாக்கப்படுதலை குறிக்கின்றதாய் இருக்கின்றது மற்றும் நமது பாவங்கள் கிருபையாய் மூடப்பட்ட நிலையில் நமக்கு தேவனுடன் உறவு காணப்படுகின்றது மற்றும் விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மீதான விசுவாசத்தினால் நாம் தேவனிடத்தில் சந்தோஷம் சமாதானம் மற்றும் ஐக்கியம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகின்றோம். நாம் பலம் மேல் பலம் அடையத்தக்கதாகவும் நமது கர்த்தருக்கு சொந்தமானதும் ஆனால் அவர் நமக்காகவும் ஆதாமின் சந்ததியார் அனைவருக்காகவும் ஒப்படைத்து விட்டதான அருமையான ஆசீர்வாதங்கள் சாக்கியங்கள் உறவுகள் மற்றும் தெய்வீக தயவுகளை அதிகமதிகமாய் நாம் நமதாக்கிக் கொள்ளத்தக்கதாகவும் நாம் தொடர்ந்து புசிக்க வேண்டும். இன்னுமாக புசித்தலினாலான சரியான தாக்கத்திற்குள்ளானவர்கள் கர்த்தருக்கு அருகாமையில் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய அனைத்தையும் அவருக்கென்று முழுமையாய் அர்ப்பணிக்கத்தக்கதாக வழிநடத்தப்படுவார்கள். அவரது இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கான இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய விசேஷித்த அழைப்பினை பெற்றுக்கொள்கின்றனர். வேதவாக்கிய மொழிநடையில் இரத்தம் என்பது ஜீவனாய் இருக்கின்றது. ஆகையால் யூதர்கள்
பொதுவாய் இரத்தத்தை பானம் பண்ண தடை பண்ணப்பட்டவர்களாய் இருந்தனர். அப்படி பானம் பண்ணுவது என்பது ஒரு நபர் அல்லது ஜீவராசியினுடைய மரணத்திற்கு அவர்களை பொறுப்பாளி அல்லது குற்றவாளியாக்குகின்றது. ஆகையால்தான் யூதர்கள் நமது கர்த்தரை குறித்து, இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேல் இருப்பதாக, இவரது மரணத்திற்கான பொறுப்பினை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றார்கள். ஆகையால்தான் ராபோஜனத்தின் பாத்திரத்தில் அடையாளமான விதத்தில் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் பங்கு கொள்ளுபவர்கள் அதன் உட்பொருளை சரியாய் புரிந்து பங்கு கொள்ளவில்லையெனில் அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தின் விஷயத்தில் குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள் என்றும், கிறிஸ்துவனுடைய மரணத்தின் விஷயத்தில் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்றும் அடையாளமாய் தெரிவிப்பவர்களாய் இருப்பார்கள் என்று அப்போஸ்தலனும் விவரித்துள்ளார். அதன் உட்பொருள் என்ன? நமது பதில் என்னவெனில், இது குறித்து கர்த்தர் கடைசி ராபோஜனத்தின் போது தம்முடைய சீஷர்களிடத்தில் பின்வருமாறு கூறியதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த திராட்சை பழரச பாத்திரமானது என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய மரணத்தை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. இதனாலேயே புதிய உடன்படிக்கையானது இறுதியில் முத்திரிக்கப்படும். மற்றும் என்மேல் விசுவாசமாயிருக்கிற நீங்கள் என்னோடு கூட இதில் பங்கு கொள்ளும்படிக்கு உங்களை நான் அழைக்கின்றேன். அதுவும் என்னுடைய மரணத்திற்கு காரணமாய் இருந்தவர்கள் போல் நீங்கள் இதில் பங்கு கொள்ளாமல், மாறாக தங்கள் ஜீவனை தானாய் முன்வந்து ஒப்பு கொடுத்து இந்த மரணத்தில், இந்த சுயத்தை பலி செலுத்துதலில் என்னோடு கூட வந்து இணைந்து கொண்டவர்களைப் போன்று பங்கு கொள்ளுபவர்களாய் இருங்கள். இந்த பாத்திரத்தில் நீங்கள் என்னோடு கூட பங்கு கொள்ளும் போது அது நான் என் ஜீவனை ஒப்பு கொடுத்தது போன்று நீங்களும் உங்கள் ஜீவியங்களை ஒப்பு கொடுப்பதை குறிக்கின்றதாய் இருக்கும். மற்றும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கப் போகின்றதான புதிய உடன்படிக்கையினை நிறுவுகின்றதும் மாபெரும் பலி, மாபெரும் ஜீவியம் ஒப்பு கொடுக்கப்படுவதை குறிக்கின்றதுமான இந்த பாத்திரத்தில் நீங்கள் என்னோடு கூட பங்காளிகளாகுவதையும் குறிக்கின்றதாய் இருக்கும். ஆகையால் பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதலின் கீழ் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் மூலமாக நமது கர்த்தர் இப்பாடத்தின் சம்பவத்தில் அந்த ஜனங்களிடம் பேசின மற்றும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தின் ஆழத்தை நம்மால் காண முடிகிறது. நமது கர்த்தர் இவ்வார்த்தைகளை யூதர்களிடம் பேசியிருந்த போதிலும் அவர்களிடமிருந்து அவ்வார்த்தைகளானது கடந்து வந்த நமக்கே மற்றும் அவ்வார்த்தைகளை முழுமையாய் புரிந்து கொள்கின்றதான நமக்கே அவர் குறிப்பாய் அவ்வார்த்தைகளை பேசினார் என்று நாம் நம்புகிறோம். அவரது மாம்சத்தில் பங்கெடுப்பதன் புசிப்பதன் வாயிலாக நாம் அடைந்துள்ளதான நீதிமானாக்கப்படுதலில் நாம் களி கூறுகின்றோம். அவரது மனுஷீகம் பலி செலுத்தப்பட்டதின் வாயிலாக நாம் நீதிமானாக்கப்பட்டதில் நாம் களி கூறுகின்றோம். மனுஷீக நீதிமானாக்கப்படுதலில் உள்ள நமது பங்கை நமதாக்கிக் கொண்டதில் நாம் களி கூறுகின்றோம். இறுதியில் முழு உலகமும் கூட அந்த மாம்சத்தை புசிப்பதற்கும் தங்கள் மனுஷீக பாவங்கள் மற்றும் பலவீனங்கள் ரத்து செய்யப்படுவதற்கான தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொள்வதற்கும், கிறிஸ்து தங்கள் பாவங்களுக்காக மரித்துள்ளதினாலும் அவர் தமது மாம்சத்தை புசிக்க கொடுத்ததினாலும் 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்களும் திரும்ப கொடுத்தல் காலங்களினுடைய ஆசீர்வாதங்களுமாகிய அனைத்தும் தங்களுக்கு வருவதை உணர்ந்து கொள்ளுவதற்கும் உரிய சாக்கியம் பெறுவார்கள் என்பதில் நாம் களி கூறுகின்றோம். முழு உலகமும் அந்த அப்பத்தை புசிக்கப் போகின்றார்கள். மற்றும் அப்போஸ்தலர் குறிப்பிட்டது போல பிற்கப்படும் அப்பத்தில் கர்த்தரோடு பங்கடைவதற்கும் பிதா அவருக்கு ஊற்றியுள்ளதும் நாமும் அவரோடு கூட பங்கு கொள்ளத்தக்கதாக பிதா நமக்கு அனுமதித்துள்ளதுமான அவமானம், நிந்தைகள் மற்றும் சுயத்தை பலி செலுத்துதல் எனும் பாத்திரத்தில் பங்கடைவதற்கும் சபை இப்பொழுது சாக்கியம் பெற்றிருக்கின்றனர். ஏனெனில் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரோட கூட மரித்தோமேயானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். நாம் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவோமே ஆனால்
வரவிருக்கின்றதான ராஜ்யத்தில் அவரது சந்தோஷங்களில் நாமும் பங்கடைபவர்களாக இருப்போம். 2 தீமோத்தேயு 2:12. பிதாவானவர் கொடுக்கிற யாவரும் வருவார்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். முந்தின இரவின் போது அப்பம் புசித்தவர்களும் இப்பொழுதும் நித்திய ஜீவனுக்கு அவசியமான மேலான உணவு குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களுமான ஜனக்கூட்டத்தார் இயேசு மிகவும் அற்புதகரமான மனிதர் என்று அடையாளம் கண்டு கொண்டிருந்த போதிலும் அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்று மற்றவர்கள் போன்று சொல்லுவதற்கு ஆயத்தமாய் அநேகமாக காணப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகிய ஆயிரக்கணக்கான இந்த இஸ்ரவேலர்கள் தம்மை ஏற்றுக்கொள்ளாமலும் தம்முடைய செய்திக்கு செவிசாய்க்காமலும் போனதற்காக நமது கர்த்தர் குழப்பமும் நம்பிக்கை இழந்தும் போனாரா? நிச்சயமாய் இல்லை. இந்த அறுவடையின் காலத்திலும் கூட தெய்வீக செய்தியானது நம்முடைய நாட்களிலுள்ள விசுவாச வீட்டாரிலுள்ள பெரும்பான்மையானவர்களால் புரிந்து கொள்ளப்படாமல் காணப்படுவதைக் கண்டு அவரது பின்னடியார்களும் ஆச்சரியம் அடையக்கூடாது. நமது கர்த்தர் ஆவேசம் அடைந்ததாகவும் தம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் அவர்கள் நித்தியமான சித்திரவதைக்குள் கடந்து போகிறார்கள் என்று அவர் ஜனங்களுக்கு போதித்ததாகவும் மற்றும் இப்படியாக பேசி ஜனங்களுடைய மனதை இலக செய்ததாகவும் நாம் பதிவுகளில் ஏதும் வாசிக்கவில்லை. ஜனங்கள் மத்தியில் அப்போஸ்தலர்கள் கடந்து சென்றதாகவோ ஜனங்கள் மனம் வருந்தி மீண்டும் திரும்பத்தக்கதாக வலியுறுத்தினதாகவோ நாம் பதிவுகளில் எதுவும் வாசிக்கவில்லை. இப்படியாகவெல்லாம் செய்வதற்கு முற்றிலும் நேர்மாறாகவே விஷயங்கள் நடந்தது. வெகு சொற்பமானவர்களே விசுவாசிப்பார்கள் என்று இயேசு நம்பினவராய் காணப்பட்டார். அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலும் கூட திரும்பி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். அவர்களோ பிரதியுத்தரமாக, இல்லை, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடே கூட காணப்படுவோம். இதையல்லாமல் நாங்கள் வேறு எதுவும் செய்கிறதில்லை. உம்முடைய வாயிலிருந்து நாங்கள் கேட்டதான இந்த மகிமையான செய்தியின் மீதே எங்களது காரியங்கள் ஜீவியம் முழுவதும் சார்ந்துள்ளது. உம்மோடு கூட மரிப்பதற்கும் உம்முடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றார்கள். கவலையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நமது கர்த்தர் ஜனக்கூட்டத்தாரை நோக்கி, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நான் முன்னமே சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னை விசுவாசியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? காரணம் என்னவெனில், நீங்கள் தற்காலத்தில் நான் வழிநடத்தத்தக்கதாக என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட தொழுவத்திலுள்ள ஆடுகள் அல்ல. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. மற்றும் அவைகளையும் நான் அடுத்து வரும் காலப்பகுதியில் பராமரித்துக் கொள்ளுவேன். ஆனால் இப்பொழுதோ பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அதாவது புறக்கணிப்பதில்லை என்றார். இது தெரிந்து கொள்ளுதல் இல்லை எனில் வேறு என்ன என்று சொல்லுவோம்? இது எவ்வளவாய் நமது கர்த்தர் தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின இரவில் ஏறெடுத்த ஜபத்தில், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாகவும் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளுக்கு இசைவாய் காணப்படுகின்றது. 17:9-21. தம்மிடத்தில் வருவதற்கும் தாம் அளிக்கவிருக்கின்றதான கிருபையான காரியத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கும் தம் மூலமாக தேவனுடைய கிருபையான ஏற்பாட்டினை ஏற்றுக்கொள்ளுவதற்கும் மற்றும் இப்படியாக தம்முடைய மாம்சத்தை புசிப்பதன் மூலம் நீதிமானாக்கப்படுவதற்கும் நமது கர்த்தர் அனைவரையும் எதிர்பார்க்காததினால் அநேகர் இன்னும் முன்வருவார்கள் என்றோ இடுக்கமான பாதையில் தம்முடைய அடிச்சுவட்டில் நடப்பதற்கென அர்ப்பணம் பண்ணுவார்கள் என்றோ மற்றும் இப்படியாக
தமது பாசுரத்தில் பங்கடைபவர்களாகவும் வருங்காலத்தில் தம்முடன் உடன் சுதந்திரர்கள் ஆகுவதற்கான வாய்ப்பினை உடையவர்களாகவும் காணப்படுவார்கள் என்றோ அவரால் எதிர்பார்த்திட முடியாது. ஓ இல்லை, தொடக்கம் முதல் இன்று வரையிலும் சிறு மந்தையினராக காணப்பட்டவர்களும் மற்றும் மிகவும் பாக்கியவான்கள் அனைவர்களுமாகிய இந்த சிறு மந்தையினரிடமே பிதா ராஜ்யத்தை கொடுப்பார் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். லூக்கா 12:32. இவர்கள் மறுரூபம் அடைந்து தங்கள் ஆண்டவருக்கு முன்பாக காணப்பட்டு ராஜ்யத்தின் வல்லமையையும் மகிமையையும் மற்றும் ஆளுகையையும் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ராஜ்யத்தின் வாயிலாகவே இருளின் அதிபதியும் இவ்வுலகத்தின் அதிபதியும் வீழ்த்தப்படுவான். பாவம் வீழ்த்தப்படும் மற்றும் இப்பொழுது பிதாவினால் அழைக்கப்படாதவர்களும் இழுத்து கொள்ளப்படாதவர்களும் ஆகிய பரிதாபத்திற்குரிய மனுக்களும் முழுவதையும் ஆசீர்வதித்தல் மற்றும் வெளிச்சமூட்டுதல் மற்றும் சீர்தூக்கி விடுதல் வேலை நடைபெறும். இது தொடர்புடையதாக என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்ற நமது கர்த்தருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். யோவான் 6:44. இதில் ஒரு தடை விதிப்பு தெரிகிறது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிட்டுள்ளபடி விருப்பமுள்ளவர்கள் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்வதற்கான காலம் இன்னும் வரவில்லை. அந்த மகிமையான காலமானது 1000 வருட ராஜ்யத்திற்குரியதே ஒழிய பிதா இப்பொழுது இழுத்து கொள்ளுகிறதும் அழைக்கிறதும் முத்திரையிடுகிறதுமான உடன் சுதந்திரர்களாகிய மனவாட்டி வகுப்பாரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதான தற்காலத்திற்குரியதல்ல. தற்காலத்தில் பிதாவினால் உண்டாகும் இந்த இழுத்து கொள்ளப்படுதலுக்கும் 1000 வருட யுகத்தின் போது பிதாவினால் இல்லாமல் மாறாக குமாரனால் உண்டாகும் இழுத்து கொள்ளப்படுதலுக்கும் அதுவும் எவரையும் நீக்கி வைக்காமல் அனைவரையும் உள்ளடக்கின நிலையிலுள்ள இழுத்து கொள்ளப்படுதலுக்கும் இடையிலான தெளிவான வித்தியாசத்தை கவனிக்கவும். இது தொடர்பான நமது ஆண்டவருடைய வார்த்தைகளாகிய நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்பதை கவனிக்கவும். இன்னமும் அனைத்து மனிதர்களும் கர்த்தரிடத்தில் இழுத்து கொள்ளப்படவில்லை. ஏனெனில் உயர்த்தப்படுதல் இன்னும் நிறைவடையவில்லை. தலையானவர் கல்வாரியில் மாத்திரம் உயர்த்தப்படாமல் இன்னுமாக பலனளிக்கப்பட்டவராக உயர்வாகவும் உயர்த்தப்பட்டார் மற்றும் உயர்த்தப்படுதல் காரியமானது நிறைவடைவதற்கு முன்னதாக அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றின மனவாட்டி வகுப்பாரின் அங்கத்தினர்கள், அதாவது அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களும் தங்கள் ஓட்டத்தினை முடித்து அவரது உடன் சுதந்திரர்கள் என உயர்வாய் உயர்த்தப்பட வேண்டும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய அந்த மகிமையான மறுரூபம் அடைதலோடு 1000 வருட ராஜ்யமானது கடந்து வரும் மற்றும் அருமையாய் நீதி ஆளுகை செய்யும் அக்காலத்தில் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கென சூரிய ஒளியும் சத்தியமும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றதான அக்காலத்தில் மனுக்குலம் முழுவதும் பாவம் மற்றும் சுயநலத்தினின்று வியாதி வலி மற்றும் துக்கத்தினின்றும் தீமையான அனைத்தினின்றும் கர்த்தர்பால் இழுக்கப்படுவார்கள். அதாவது அவரது மாம்சத்தை உண்மையில் புசிப்பதற்கென்றும் மாபெரும் மீட்பர் மூலம் தேவன் அருளியுள்ளதான நித்திய ஜீவனையும் அதனோடு கூட திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கென்றும் கர்த்தர்பால் இழுக்கப்படுவார்கள். இப்படியாக நாம் சொல்லுகையில் நாம் மக்கள் அனைவரும் முடிவில் மீட்கப்படுவார்கள் எனும் இறைமை கோட்பாட்டை போதிக்கவில்லை. ஏனெனில் இப்பொழுது மனவாட்டி வகுப்பார் ஆகும்படி அழைக்கப்படுபவர்களிலும் இழுக்கப்படுபவர்களிலும் இத்தொழுது கொள்ளுதலை எதிர்பார்ப்பவர்களாய் அல்லது அப்போஸ்தலன் கூறுவது போன்று தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாய் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இது போலவே 1000 வருட யுகத்தின் போதான இழுத்து கொள்ளுதலையும் எதிர்ப்பதற்கு வாய்ப்புள்ளது. இது குறித்து போதுமான அளவுக்கு வேத வாக்கியங்களில் பல்வேறு வார்த்தைகளினால் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ, கீழ்ப்படியாதவன் எவனோ, அவன் ஜனத்தில் இராதபடிக்கு இரண்டாம் மரணத்தில்
மீட்கப்படுவதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நிர்மூலமாக்கப்படுவான். பிதாவினால் இப்பொழுது இழுக்கப்பட்டவர்களும் இப்பொழுது வந்து நமது கர்த்தருடைய மாம்சத்தை புசித்தும் அவரது பாத்திரத்தில் அவரது இரத்தத்தில் பானம் பண்ணியும் அவருடைய பலியில் அவருடன் பங்கு கொண்டும் காணப்படுபவர்களுமான இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தை கவனிக்கவும். இவர்களுக்கான நம்பிக்கையானது நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்பதான வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைசி நாள், மகா ஏழாம் நாள், ஆயிர வருட நாள். ஆம், மனவாட்டி வகுப்பாகிய சபையை குறித்து அந்த ஆயிர வருட நாளினுடைய காலையில் அதிகாலையிலே தேவன் அவளுக்கு சகாயம் பண்ணுவார். 46:5 என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆதாம் முதலான 6 கடந்து போய்விட்டது மற்றும் 7 நாள் ஏற்கனவே விடிந்து கொண்டிருக்கின்றது மற்றும் மனவாட்டியானவர்கள் சகல மகிமையோடும் மாபெரும் ராஜாவாகிய பிதா முன்னிலையில் அவரது குமாரனும் மகா ராஜனுமான நமது கர்த்தரினால் கொண்டு வரப்படுவதற்கான காலம் அண்மையில் உள்ளது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். 45:15. நான் புறம்பே தள்ளுவதில்லை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நமது அருமை ஆண்டவர் இவ்வார்த்தைகளையும் கூட கூறினதற்காக நாம் எவ்வளவாய் மகிழ்கின்றோம். இவ்வார்த்தை இல்லையெனில் நாம் பெற்றுக்கொண்டதான அழைப்பு மற்றும் இழுத்து கொள்ளுதலின் உறுதிப்பாட்டினை குறித்து நாம் சந்தேகிக்கின்றவர்களாய் இருந்திருப்போம். மற்றும் சிலர் பின்வருமாறு கூட சொல்வதற்கு வாய்ப்புண்டு, ஆம், நான் இழுக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் கர்த்தருடைய பின்னடியார்கள் மத்தியில் ஒருவராகுவதற்கு என்னை இயேசு பாத்திரவானாய் கருதவில்லை என்பதும் உறுதியே. பிதாவினால் இழுக்கப்பட்டு தம்முடைய சீஷர்களாகுவதற்கான விருப்பத்தில் தம்மிடம் கடந்து வருபவர்களுக்கு இங்கு இவ்வார்த்தைகள் மூலமாக அவர் தம்முடைய உதவியையும் துன்பமான வேலையின் போதான தம்முடைய உதவியையும் தம்முடைய துணையையும் ஆதரவையும் தம்முடைய ஏற்றுக்கொள்ளுதலையும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். ஆகையால் இப்பொழுது இந்த பரம அழைப்பில் அளிக்கப்பட்டதான தேவ கிருபையை நாம் பயன்படுத்த தவறி போவோமே ஆனால் அது நம்முடைய தவறினாலேயே இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் நாம் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் அவரது அடிச்சுவட்டில் நடப்பதற்கும் தவறிடுவதே காரணம் ஆகும். ஆமேன்.